பிள்ளை மாறியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். மரியே நீ வாழ்க, வாழ்க தாயே மாமரியே, அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாண்டவரோடும் இருப்ப
பற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே, பற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையின் ஆறுயிர் பக்தர்களே, அளவில்லா கருணையும் ஞானமும் நிறைந்த இறைவன் உலகை மீட்க ஆவல் கொண்டு காலம் நிறைவுற்ற போது நாம் இறைவனின் பிள்ளைகளாகும்படி தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். இறைவனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிமிக்க மரியாவுக்கு இயேசுக்கு அடுத்தபடியாக புனிதர்கள் வரிசையில் என்றும் முதன்மை வணக்கம் செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே கடந்த 345 ஆண்டுகளாக நம் ஆலயத்திலே கோயில் கொண்டு தாயே தஞ்சம் நீயே என தம்மை தேடி வருவோரின் குறை தீர்க்கும் அருமருந்தாம் நம் அன்னையை நோக்கி இந்நவநாள் ஜபங்களை சொல்லி இறையருள் பெற்று வாழ்வில் வளத்தை காண்போமாக. அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற இறை பராமரிப்பு திட்டத்தில் சுரபத்தில் இருந்து இறைவனின் தாய் என முன்குறிக்கப் பெற்ற தூய கண்ணியே, கலிலேய நாட்டு காணாவூர் திருமண வேளையில் உன் திருமகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி மனவிழாவை மங்களமிக்கதாக மாற்றிய எங்கள் அன்னையே, உம்மை போற்றுகின்றோம். ஆயிரம் ஆயிரம் துன்பங்களை இதயத்திலே சுமந்து கல்வாரி குன்றிலே நின்ற வேளையில் அம்மா இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்ற உன் மகனின் வேண்டுகோளை ஏற்று எங்கள் அனைவரையும் உன் பிள்ளைகளாக்கி கொண்ட எங்கள் அன்பு அம்மா, வீரமா முனிவராலே ஆலயம் எழுப்பி வீர காவியம் பாடப்பட்டு அருளானந்தராலே புனிதம் வளர்ந்து அலங்கரிக்கப்பட்டு அந்துவான் பிரான்சுவா ரிக்கார்டே அடிகளாரால் சென்னி சிந்தி மறைசாட்சியாக உருவாக்கப்பட்ட இத்தலத்தில் வீற்றிருந்து 345 ஆண்டுகளாக அனைவரும் எழுந்து நின்று அன்னை மரியாவின் புகழ் பாடலை பாடுவோம். I'm sorry.
வற்றாத வரம் தரும் வழுகைப்பேட்டை ஆரோக்கிய மாதா திருத்தல திருப்பலியை கண்டுகொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த ஆரோக்கிய மாதா தன்னை நாடிபவர்களை வெறுங்கையோடு அனுப்புவதில்லை. கவலையோடும் கண்ணீரோடும் ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் அந்த அன்னையிடம் மண்டியிட்டு ஜெபித்தவர்கள் மகிழ்வோடு நன்றி செலுத்தி வருவதை நான் பார்க்கின்றேன். எனவே உங்களுடைய தேவைகள் எதுவானாலும் அந்த வற்றாத வரம் தரும் வடுகைப்பேட்டை ஆரோக்கிய மாதாவிடம் மன்றாடுங்கள். அந்த தாய் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு தேவையான வரங்களை எல்லாம் தம் திருமகன் இயேசுவிடமிருந்து பெற்றுத்தருவார்கள். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாலே நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தோம். இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும், என் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும், என் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும், குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும், என் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். தந்தையின் வழக்கம் வீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும், என் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கமையும், என் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என்றாடுவோமாக. என்றென்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தகுந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் சேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். இயல் ஒன்று, இறைவாக்கியங்கள் 2-5 மற்றும் 24-28 முடிய. யோயாக்கின் அரசன் நாடு கடத்தப்பட்ட 5 கல்தேயர் நாட்டின் கெபார் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகன் எசேக்கியேலுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது. நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயல் காற்று விரைந்து வந்தது. மின்னலடிக்கும் பெருமேகத்தையும் அதனை சுற்றி சுடர்விடும் தீப்பிழம்பையும் அத்தீப்பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன். அதன் நடுவில் நின்று 4 உயிரினங்களின் வடிவம் தோன்றியது. அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. அவை செல்லும்போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய ஒளியை கேட்டேன். அது பெருவில்லத்தின் இரைச்சல் போன்றும் எல்லா வல்லவரின் குரலொலி போன்றும் இருந்தது. அவை இயங்கும்போது ஏற்படும் இரைச்சலின் ஒளி ஒரு போர்படையின் இறைச்சலை ஒத்த ஆரவரமாயிருந்தது. அவை நின்றபோது தங்கள் இறக்கைகளை இறக்கி கொண்டன. அவை தங்கள் இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீதிருந்து குரல் ஒன்று கேட்டது. அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீல மணிக்கள் தோற்றமுடைய ஓர் அரியணை போன்ற ஒன்று இருந்தது. அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவம் தெரிந்தது. அவரது இடைக்கு மேற்பரம் சுற்றிலும் பல பழக்கும் வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாக இருக்க கண்டேன். சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது. இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சி. இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன். அப்போது ஒருவர் பேசும் குரலை கேட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள். உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். பல்லவி. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். பல்லவி. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆட்சிகளை உயர்வுறச் செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள். அல்லேலூயா. பல்லவி. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. அல்லேலூயா. கிறிஸ்துவின்
மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே, நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மானிட மகனை கொலை செய்வார்கள், அவர் உயிருடன் எழுப்பப்படுவார். அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டு கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரமடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தபொழுது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுபோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது, இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள், தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது, எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு, முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய், அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து கடமை உணவை பற்றி பேசுகிறார். அதாவது ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய நாட்டிற்காக தன்னுடைய சமூகத்திற்காக ஆற்ற வேண்டிய கடமைகளை அவர் தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார். வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால், அந்த காலத்தில் ரோமை பேரரசு காலத்தில் வரிகளை எல்லாம் எப்படி அவர்கள் மக்களிடமிருந்து பெற்றார்கள் என்பதை நாம் அறிவோம். யூதர்கள் தங்கள் பேரரசுக்கு உட்பட்ட அந்த ரோமை பேரரசுக்கு உட்பட்ட பகுதிகளை எல்லாம் சென்று வரிகளை எல்லாம் அவர்கள் மக்களிடமிருந்து பெறுவார்கள். எவ்வாறு என்றால், நிலவரி, சொத்து வரி என்று வரிகளை பல்வேறு பெயரிட்டு அவர்கள் மக்களிடமிருந்து வரியை பெற்றுக்கொள்வார்கள். குறிப்பாக சொத்து வரி என்று சொல்லுகிற பொழுது, நிலத்தில் விளைகின்ற அந்த பலன்களிலிருந்து ஐந்தில் ஒரு பங்கு அவர்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிறோம், எப்பொழுதெல்லாம் மக்கள் அந்த பேரரசு நகரத்துக்கு நுழைகிறார்களோ அல்லது வியாபாரம் சம்பந்தமாக அந்த நகருக்கு நுழைகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களிடமிருந்து வரியை பெற்றுக்கொள்வார்கள். யூதர்களுக்கு ஒரே ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? அவர்கள் தொழுகை கூடமாகவும் ஆண்டவரை வழிபடுவதற்காகவும் பலியிடுவதற்காகவும் ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தின் பேர் என்ன? எருசலேம் தேவாலயம். இந்த எருசலேம் தேவாலயத்தை பராமரிப்பதற்கு நிறைய பொருட்களும் வரியும் தேவைப்பட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இளம் செம்மறியாடுகளை பலியிடுவார்கள். பலியிடுவதற்கு தேவையான மாவு, எண்ணெய், சாம்பிராணி பொருட்களை வாங்குவதற்கும் பணம் தேவைப்பட்டது.
அந்த எருசலேம் ஆலயத்தை நிர்வாகம் செய்வதற்கும் பணம் தேவைப்பட்டது. குருக்கள் அணிகின்ற அந்த ஆடை எல்லாம் தயார் செய்வதற்கும் பணம் தேவைப்பட்டது. எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது ஒரு நிர்வாகத்திற்காக பேரரசுகள் அனைவரும் என்ன செய்தார்கள் என்றால், வரியை மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு நிர்வாகத்தை நடத்தினார்கள். பாபிலோனிய பகுதிகளுக்குட்பட்ட எல்லா இடத்திலும் ஆதர் மாதம் என்றால் மார்ச் மாதம் 15ஆம் நாள் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் ஒரு சிறிய அலுவலகங்களை தொடங்குவார்கள். அந்த அலுவலகங்கள் எதற்கு என்றால், வரியை மக்களிடமிருந்து பெறுவதற்காக, பெற்ற வரியை நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு பணிகளுக்கு செலவிடுவதற்காகவும் அந்த வரிகளை பெறுவார்கள். அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில் 25ஆம் தேதிக்குள் ஆதர் மாதம் 25ஆம் தேதிக்குள் மக்கள் வரியை செலுத்த வேண்டும். அவ்வாறு வரியை செலுத்த தவறுகின்ற மக்கள் எல்லோரும் எருசலேம் தேவாலயத்திற்கு நேராக சென்று அந்த வரியை செலுத்த வேண்டும். விடுதலை பயண நூலிலே 30:13 நாம் அழகாக வாசிக்கிறோம், ஒவ்வொரு ஆணும், அதாவது 20 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு ஆண்களும் வருடத்திற்கு ஒரு முறையாவது 2 திராக்மாக்களை அவர்கள் வரியாக செலுத்த வேண்டும். 2 திராக்மா என்றால் 2 நாட்கள் அவர்கள் வேலை செய்தால் மட்டுமே அந்த பணத்தை பெற முடியும். 2 நாள்களுக்கான கூலி 2 திராக்மா, அவற்றை அவர்கள் வரியாக கோவிலுக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. இறையே சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே வாசிக்க கேட்கிறோம், பேதுருவிடம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்கள் நாதர் இயேசு கிறிஸ்து வரி செலுத்துவதில்லையா? இயேசுவில் பிரியமானவர்களே, மறைநூல் அறிஞர்களும் பரிசெயரும் சதுசெயர்களும் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடரும் எங்கெல்லாம் சென்றார்களோ அவர்களை பின்பற்றி கொண்டே சென்றார்கள். எதற்காகவென்றால், குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக. முதல் முதலாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நான் கடவுளுடைய மகன் என்று சொல்கிறார். இரண்டாவது, ஓய்வு நாட்களை எல்லாம் அவர் கடைபிடிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு. இதை இரண்டிலும் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை வசமாக மாட்டிக்கொள்ள வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் திட்டம் திட்டுகிறார்கள். ஆனால் அவருக்கு வழி கிடைக்கவில்லை. மூன்றாவதாக, ஒரு புது முயற்சி எடுத்து, இப்பொழுதாவது இயேசு கிறிஸ்து மாட்டுவாரா, இப்பொழுதாவது அவர் கையங்காலமாக பிடித்து நம் தண்டனை கொடுப்போமா என்ற திட்டம் தீட்டிதான், உங்களுடைய நாதர் இயேசு கிறிஸ்து வரி செலுத்துவதில்லையா என்ற ஒரு புது முயற்சியை, புதிய கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். இருப்பினும் இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியான, ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வரியை செலுத்த சொல்கிறார். கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் மனிதனுக்குரியதை மனிதனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். யூதர்களிடையே ஒரு பாரம்பரிய ஒரு கதை இருந்தது. அந்த கதை என்னவென்றால், ஒரு ஊரிலே ஜோசப் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். கடவுளுக்கு பயந்தவர், கட்டளைகளை ஒருபொழுது மீறியது கிடையாது, பக்தியானவர், ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய தாராள மனதை கொண்டவர். இவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு பெரிய பணக்காரன் இருந்தார். அந்த பணக்காரன் மிகவும் கஞ்சன். பொது வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், பொதுவாக பணம் இருப்பவர்கள் தான் கஞ்சமாக இருப்பார்கள், ஏழை எளியோராக இருப்பவர்களும் தாராளமாக கொடுக்கக்கூடிய மனத்தை பெற்றிருப்பார்கள். அவ்வாறு அந்த பணக்காரன் கஞ்சனாக இருந்தான். தனக்கு கிடைத்த பொருட்களையும் செல்வங்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு தன்னலவாதியாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அந்த ஊரிலே ஒரு புறவினத்தார் அந்த செல்வந்தரை, பணக்காரனை பார்ப்பதற்காக வருகிறார். அப்பொழுது வந்தவுடன் அந்த பணக்காரனை பார்த்து சொல்லுகிறார், நீர் சேர்த்து வைத்த இந்த பணமும் செல்வங்களும் நிச்சயமாக உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஜோசப்பிடம்தான் செல்லும் என்று கூறிவிட்டு செல்கிறார். இதனால் மன நிம்மதி இழந்த, மனக்கலக்கமடைந்த அந்த பணக்காரன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கையில் அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது. என்ன யோசனை என்றால், அவனுக்கு கிடைத்த அனைத்து செல்வங்களின் பொருட்களையும் விற்று ஒரு ரத்தினமாக மாற்றி அதை தலைக்கவசத்திலே அணிந்து கொண்டு கடலுக்கு நடுவிலே இருந்த ஒரு தீவு, அந்த தீவிலே தான் அவனுக்கென்று ஒரு பெரிய பங்களா ஒன்று இருந்தது. அந்த பங்களாவிற்கு சென்று விடுவோம், எதற்காக நாம் உழைத்து சம்பாதித்த இந்த பணம் இந்த ஜோசப்புக்கு செல்வது என்று தீர்மானம் கொண்டு ஒரு நாள் அவன் கப்பலிலே பயணம் செய்கிறான். கப்பலிலே பயணம் செய்கின்ற பொழுது சூறாவளி காற்றானது ஏற்படுகிறது. கப்பலானது கடலிலே தத்தளிக்கிறது. ஒரு கட்டத்தில் அவனது தலைக்கவசத்தில் இருந்த அந்த இரத்தினக்கள்
கடலிலே விழுகிறது. மிகவும் கலக்கமுற்றான், மிகவும் அழுதான். அவனுக்கு மாலா துயரம், ஏனென்றால் அவனுடைய சொத்து அனைத்தும் கடலிலே விழுந்து விட்டது. அந்த கடலிலே இருந்த ஒரு மீனானது அந்த ரத்தினக்கல்லை விழுங்கி விடுகிறது. மீனவன் ஒரு நாள் வருகிறான், அந்த கடலிலே வலை போடுகின்ற பொழுது அந்த ரத்தினக்கல் விழுங்கி அந்த மீனானது அவனுடைய வலையிலே சிக்குகிறது. மீன் சந்தையிலே அவன் கொண்டு போகிறான். ஒரு நாள் ஜோசப் மீன் வாங்குவதற்காக அந்த மீன் சந்தைக்கு வருகின்ற பொழுது ரத்தினக்கல் விழுங்கிய அந்த மீனானது அவருக்கு கிடைக்கிறது. அதை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று அறுத்து பார்க்கிற பொழுது விலை உயர்ந்த அந்த இரத்தினக்கல்லை கண்டுபிடிக்கிறான். உடனே மகிழ்ந்து அவர் கடவுளை போற்றி, ஆண்டவரே கோடான கோடி நன்றி, ஏனென்றால் நீர் என்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை, எனக்கு இந்த மீனின் வாயிலாக எனக்கு ஒரு விலையுயர்ந்த ஒரு இரத்தினக்கல்லை தந்திருக்கிறீர், அதை வைத்து கொண்டு நான் ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் என்று சந்தோஷப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்தானாம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு